பஸ் ஸ்டாண்டில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கணும், மெயின் ரோடுக்கு ரொம்பவே பக்கமாக இருக்கணும், வீடு சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு செக்யூரான ரெசிடென்சியல் ஏரியாவில் வீடு இருந்தால் சொல்லுப்பான்னு நம்ம சொந்தங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு நம்ம ஷோவில் நீங்களாக கேட்ட மாதிரியே இருக்கிற ஒரு 3BHK வீடு தான் நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீட்டை 2.5 சென்ட் லேண்டில் அட்ராக்டிவான ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸ்பேசஸ் கார் பார்க்கிங், 16x16 லிவிங் ஹால், வசதியான டைனிங் கம் கிச்சன், ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 16x16 கிங்சைஸ் பெட்ரூம், ஓப்பன் பால்கனி ஏரியாவிலேருந்து போகிற மாதிரி ஒரு தனி மல்டி பர்பஸ் ரூம் கொடுத்து இந்த வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் இந்த வீடு என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு, இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க வந்திருக்க இந்த அழகான வீடு மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு வாசல் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.5 சென்ட், 30 அடி அகலத்திலையும் 40 அடி நீளம் அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷனில் வீட்டை என்ன ஸ்டார்கேஸ் கொடுத்து டியூப்ளெக்ஸ் மாடலில் 1750 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு எல்லோ, கிரே, ரெட்டுன்னு மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு, ஜோமெட்ரிக்கல் டிசைன், பிரிட் டிசைன்ஸோட டெக்ஸ்டர் ஒர்க் செஞ்சு, எல் ஷேப்பில் பெரிய பார்டர் ஒர்க், பாக்ஸ் டைப்பில் வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி ஏரியா தெரிகிற மாதிரி யூனிக்கான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் கேட், சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட ஃபோல்டபிள் கேட் கொடுத்து ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட போர்ட்டிகோ. இதோட அளவு 12x16. போர்ட்டிகோட ரெண்டு சைடு வாலுக்குமே 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸும், ஃப்ளோரிங்க்கு கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக சீலிங்கில் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட்டும் மாட்டியிருக்காங்க. போர்ட்டிகோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பேசேஜ் அமைஞ்சிருக்கு. 2 படிக்கட்டு ஏற்பாடு மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் ஆன்டிஸ்கிட் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜனமூலையில் வீட்டுக்கான போர்வெல்லும் வாட்டர் சம்பு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட ஈஸ்டர்ன் சைட் செட்பேக் ஏரியாவோட கடைசியில் அமைஞ்சிருக்க அவுட்டர் டாய்லெட். அதுக்கான டோரை வெயிட்லெஸ் பிவிசி டோராக மாட்டியிருக்காங்க. இந்த அவுட்டர் டாய்லெட் ஏரியாவோட அளவு 8x3 இந்தியன் கிளாஸ் டைப். இது வீட்டோட மெயின் டோர், வடக்கு பார்த்த மாதிரியான திசையில் அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு மாட்டியிருக்காங்க. இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் 16x16 மேசிவான லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸில் ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் செஞ்சு அங்கே கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட்டும், சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. அதுபோக வென்டிலேஷனுக்காக 2 UPVC விண்டோவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலோட சவுத்தன் சைட் வாலில் மல்டிமீடியா டிவி நெட் செஞ்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்க கிச்சன் கம் டைனிங் ஏரியா. இதோட மொத்த அளவு 8x17. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் சிங்கை SSTல மாட்டியிருக்காங்க. கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்கும் கிளாஷி ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட பேக் சைட் வாலில் கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கடப்பாக்கள் வச்சு நிறைய ஸ்டோரேஜ் ஷெல்ஃபு கொடுத்துருக்காங்க. அதுபோக லிண்டர் லெவல்லையும் RCC லேப்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது கிச்சனோட ஃப்ரண்ட் சைட்லேயே அமைஞ்சிருக்க டைனிங் ஏரியா. அங்கே ரைட் சைட் கார்னரில் ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு 2 UPVC விண்டோவும் மாட்டியிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். நிலவு சாலூட்ல கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃபெசை புண்டன் டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இதோட மொத்தளவு 10x11. பெட்ரூமோட சீலிங்கில் சின்னதாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அங்கே சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ரெண்டு செருவாலையுமே 2 பெரிய UPVC விண்டோவும் மாட்டியிருக்காங்க. இது ஃபஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். வெயிட்லெஸ் PVC டோரை ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 4x6. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும், வாலுக்கு கிளாஷ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுத்துருவாங்க. லிவிங் ஹாலுக்கு பேக் சைடில் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி பூஜை ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க.
அதுக்கு டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பூஜை ரூமோட அளவு 4x6. இந்த வீட்டோட ஸ்டார்கேஸ்க்கு கீழே யூபிஎஸ் இன்வெர்டரில் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்கான ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸோட லெஃப்ட் ஹண்ட் சைடில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு டபுள் சைட் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் டோரும் மாட்டியிருக்காங்க. ஸ்டெப்ஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் சைடு ஹேண்டில்ஸை SST மாட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் பேசேஜ் அமைஞ்சிருக்கு. பேசேஜோட லெஃப்ட் ஹண்ட் சைடில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கிங்ஸஸ் பெட்ரூம். இதோட அளவு 16x16. இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கிளாஸ் லுக்கில் 2x4 வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணி வால்ஸுக்கு ஃபுல்லாமே மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து வென்டிலேஷனுக்காக 2 UPVC விண்டோவும் மாட்டியிருக்காங்க. இது செகண்ட் கிங்ஸஸ் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 10x4. இந்த பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. இந்த செகண்ட் கிங்ஸஸ் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்ததும் பேசேஜோட ஒன் சைடில் ஓப்பன் பால்கனி ஏரியாவுக்கு போகிறக்கான உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த உட்டன் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே என்டர் ஆனதும் லெஃப்ட் சைடில் ஒரு தனி மல்டி பர்பஸ் ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த மல்டி பர்பஸ் ரூமை ஸ்டடி ரூம், பெட்ரூம்னு எப்படி வேணால் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த மல்டி பர்பஸ் ரூமோட அளவு 10x11. இது வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி ஏரியாவுக்கு போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோர். இந்த பால்கனி ஏரியாவில் டஃப் அண்ட் கிளாஸும் CNC லேசர் கட் டிசைன்ஸை எலிவேஷனில் தெரிகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஓப்பன் பால்கனி ஏரியாவில் துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன், துணி காய போகிறக்கான ஆங்கிளெல்லாம் மாட்டியிருக்காங்க. இது டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டேர்கேஸ். எல் டைப்பில் ரெடி பண்ணி ஹெவியான மெட்டல் யூஸ் பண்ணி டெரஸோட காங்கிரீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டெரஸில் காங்கிரஸ் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து அங்கே 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டெக்ஸ் மாட்டி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூரில் கோவில்பாளையத்திலிருந்து துடிலூர் போகிற மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 69 lakhs ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி இது நம்ம வீடு சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.